பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் சிறந்த மாணவராக இருப்பதற்கான தகுதிகளை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்லையும் இப்போ டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இறக்கும் தருவாயில் தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு வழி தெரியாமல் துடிதுடிச்சு சாகக்கூடிய உயிரை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றது மிகப்பெரிய பாவம். அசைவம் அப்படின்றது ஒரு உணவே கிடையாது, அசைவம் அப்படின்றது ஒரு உயிர். உடம்பு வேணும்னா வெவ்வேறு இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஒன்று தான், உள்ளே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் ஒன்று தான். உங்கள் உயிரை சுற்றி மனித சரீரம் இருக்கும், விலங்குடைய உயிரை சுற்றி விலங்கு சரீரம் இருக்கும், இதுதான் வேறுபாடு. உங்களை காயப்படுத்தினா என்ன வலி நீங்கள் அனுபவிப்பீங்களோ அதே வலியைத்தான் அந்த மிருகமும் அனுபவிக்கும். எப்படி ஒரு மனிதன் ஒரு உயிருடைய உணர்ச்சியை உணராமல் அதை நெருப்பில் இட்டு சாப்பிட்றானோ அதுபோல ஒரு நாள் அவனுடைய உடம்பும் நரக நெருப்பில் இட்டு சுடப்படும். அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. இதை நான் சொல்லலை, இது நம்மளுடைய 10 திருமுறை சொல்லியிருக்கு. மிகப்பெரிய பாவங்களாக 5 விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல்ல கொலை செய்தல், அடுத்து பிறர் மனைவிக்கு ஆசைப்படுதல், திருடுதல், பொய் சொல்தல், மது அருந்துதல், இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறத தவிர்த்து சிவபெருமானுடைய திருவடிகளை அடைஞ்சு அதன் மூலியமாக வரக்கூடிய இன்பமே பரமானந்தம் அப்படின்றத உணரணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் ஹிந்து தர்மான்ற பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நான் இதுவரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா பதிவுகளும் இருக்கும். நீங்கள் பார்க்காத பதிவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.